வணக்கம். இந்த இப்போ நம்ம நூல் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இணையவழி உரையாடும் போது விரிவாக பார்ப்போம். சரி, இப்போ அந்த நூலில் வந்து 169 பக்கம் இருக்குது, சரிங்களா? இதில் வந்து நம்ம என்ன, இந்த இணைப்பை வந்து நான் கீழே யூடியூப் படப்பதிவுலேயே கீழே தரேன். இதில் என்ன இருக்குன்னா, சிவப்பு, மஞ்சள், பச்சை இதெல்லாம் இருக்குது. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு சிவப்பு பக்கத்தை எடுத்துக்கோங்க. 144 எடுக்கிறேன் நான். எடுத்துட்டு இது கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குங்க, எனக்கு தெளிவான பக்கம் வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்கத்தை எடுத்துக்குங்க, சரியா? சரி, 150 எடுப்போம். எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ அந்த பக்கத்தை. எடுத்த பிறகு இந்த பக்கத்தை நான் திறக்கிறேன், சரிங்களா? முதல்ல கணக்கு தொடங்கிக்கிங்க, சரியா? ரொம்ப எளிமையான படிவம் தான். அதுக்கான சரி, இதை பார்ப்போம் முதல்ல. இப்போ இது இங்கே இருக்குது அறிவியல் நோக்கில். இப்போ அதோடய அமைப்பு புரிஞ்சுக்கிங்களேன். இப்போ தொகுன்னு அழுத்துனீங்கன்னா மேலே என்ன இருக்குன்னா, மூணு வடது பக்கம் அந்த பட வடிவம் இருக்கும், ஆச்சுங்களா? பிடிஎஃபோட பிடிஎஃப்ங்கிறத பட வடிவம்னு நான் சொல்கிறேன். அதை எழுத்து வடிவமாக மாற்ற போகிறோம். அப்போ தான் நம்ம கணினியால் ஆய்வுக்கு பயன்படும். இங்கே எழுதியாச்சு மேலடி. இது வந்து மெஷின், அதாவது இது வந்து தொழில்நுட்ப அடிப்படையில் செய்கிறதுனால சில இது வந்து ஓரளவு தான் செய்யும், 90%, சரிங்களா? இதை நீக்கிடுறேன், ஏன்னா இங்கே எழுதிட்டேன் நான் இதை. இங்கே என்ன எழுதிருக்குது இங்கே, இப்போ கதிரவன் ஒளிக்கற்றைகளையும் பாருங்கள் உட்கொண்டும்னு இல்லை. இங்கே இந்த இடத்துல எழுதிடுங்க இதை, உட்கொண்டும். இந்த நூல் கொஞ்சம் சரியாகவே செய்யலை, அதனால் வந்து அது முன்ன பண்ண தான் இருக்கும், சரிங்களா? உட்கொண்டும் கதிரவன் இப்படி செஞ்சிருங்க, சரியா? செஞ்சுட்டு இதில் பெருமான்னு இங்கே முடியுது இல்லையா, இப்படி வச்சுட்டு ஒரு என்டர் அடிங்க. அடிச்சிங்கன்னா கீபோர்டு வேறு சரியே, என்டர் அடிச்சிங்கன்னா கீழே வரும். இப்படி எடுத்துருங்க, அது எடுத்துக்கிட்டு இந்த பாடல் மாதிரியே, புலை பசியும் உடையவர்கள் எல்லாம் இப்படி, சரியா? அவர் புறையினத்தார் அவருக்கு இப்படி, சரிங்களா? இந்த வடிவத்தை கொடுத்துருங்க. எழுத்து பிழை இருந்தால் நீக்கிடுங்க. தேவையில்லாத சில குறியீடுகள்லாம் வந்து இதில் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம நீக்கிடலாம் இப்படி, சரியா? நீக்கிடலாம். இது இது நல்லா கவனிச்சுக்கணும். இந்த வலது பக்கம் இருக்கிற படம் தரமாக இருந்தால் தான் இங்கே எழுத்து ஒழுங்காக வரும். இதில் பட வடிவத்தில் தமிழக அரசு பண்ணப்போ அது வந்து ரொம்ப நிறைய பக்கங்கள் பண்ணாங்க, 400,000 பக்கம், 500,000 பண்ணாங்க. அதனால் வந்து சில சமயம் அதை வந்து ஒழுங்காக ஆட்டோமேஷன்லாம் பண்ணதுனால, தனி இயக்கமாக பண்ணதுனால சரியாக வரல. இதை பார்த்து நம்ம வந்து அனுபவம் இருக்கும்போது செஞ்சுக்கலாம். சரி, இதை வந்து இப்படி செஞ்சுட்டு சேமிச்சிருங்க துப்புரவு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு எழுதணும். நம்ம அதை துப்புரவு எழுதிட்டு சேமிச்சிட்டேன் நான். இந்த எழுத்து பிழையை மட்டும் நீக்குங்க, முயற்சி எடுங்க. மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். வணக்கம். ஏன்னா படப்பதிவு ரொம்ப பெருசாக போகுது.